ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்ஜும் நலமுடன். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி அணிபவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்ணாடி அணிவது என்பது பொதுவாக கிட்ட பார்வை, தூர பார்வை என்ற இரண்டு பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் தான். அது தவிர தலையில், மூளையில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, அதீத தலைவலியோ இருந்தால் அதனால் சில சமயங்களில் பார்வை குறைபாடுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. அப்படி எதற்காகவாவது கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அல்லது மருத்துவர்களால் கண்ணாடி அணிய வற்புறுத்தப்படுகிறவர்கள் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயத்தை தெரிந்து வைத்து கொண்டால் போதும், எளிதில் இந்த பார்வை குறைபாட்டை சரி செய்துவிட முடியும். பார்வை கோளாறை சரி செய்யும் அருமருந்தாக முருங்கைப்பூ பயன்படுகிறது. அந்த முருங்கைப்பூவை வைத்து உங்களுடைய பார்வை கோளாறை சரி செய்யும். முருங்கைப்பூவை அப்படி எந்தெந்த பொருட்களுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும் என்று பார்ப்போம். முருங்கைப்பூவை நன்கு அலசி சுத்தம் செய்து அதை சுத்தமான பசும்பாலில் சேர்த்து நன்கு காய்ச்சி காலையும் மாலையுமாக தினமும் இரண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தால் கண்களில் ஈரப்பதம் அதிகரிக்கும். அதனால் கண் பார்வை குறைபாடு நீங்கும். கண்களில் வெள்ளெழுத்து பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த முருங்கைப்பூ மிகப்பெரிய தீர்வாக அமையும். முருங்கைப்பூவை நன்கு சுத்தம் செய்து அதை வெயிலில் உலர்த்தி காய வைத்து கொள்ள வேண்டும். நன்கு காய்ந்த மலர்களை பொடி செய்து அந்த பொடியை தேனில் கலந்து தினமும் இரண்டு முறை காலையும் இரவும் சாப்பிட்டு வந்தால் வெள்ளெழுத்து பிரச்சனை குறையும். முருங்கைப்பூவினை நன்கு அலசி சுத்தம் செய்து கொண்டு அதை சுத்தமான பசும்பாலில் சேர்த்து நன்கு கஞ்சி போல காய்ச்ச வேண்டும். அதனுடைய சுவைக்காக சிறிது சீரகம், வெள்ளை பூண்டு, சிறிது மிளகும் சேர்த்து கொள்ளலாம். நெய் சுவை பிடித்தவர்கள் சில துளிகள் நெய் சேர்த்து கொள்ளலாம். இரவு உணவு முடித்து கொண்ட பின்பு கைகளை நன்கு சுத்தமாக கழுவிவிட்டு சில துளிகள் சுத்தமான தண்ணீரை எடுத்து கண்களுக்கு விட்டு கொண்டு கண்களை சில நொடிகள் மூடி வைத்திருங்கள். அதன் பின் கண்களை மெதுவாக திறந்து சந்திர தரிசனம் செய்யுங்கள். அப்படி சந்திர தரிசனம் செய்வது நல்லது. கண்களில் உள்ள தூசியம் வெளியேறிவிடும். வாரம் இரண்டு முறை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அப்போது கண்களில் உள்ள நரம்புகள் சூடு குறைந்து கண்கள் குளிர்ச்சி அடையும், பார்வை தெளிவாகும். தினசரி உணவுடன் பண்ணைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, கேரட் ஆகியவற்றை உங்களுடைய அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி இரவு உணவாக பால் சாதம் சாப்பிடுவது நல்லது. அதே போல இரவு உணவுக்கு பின்னர் பால் பழம் சாப்பிடலாம். 4 மாதங்களுக்கு ஒரு முறையாவது பேதி மருந்து, மாதம் ஒரு முறை வயிற்றை சுத்தம் செய்ய மருந்து எடுத்துக்கொண்டால் அதன் மூலம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.